நகவனி கொடுக்கப்பட்ட அணி ஏ ஈக்குவல் டு இந்த உறுப்புகள் கொடுத்திருக்காங்களாடா கண்ணா இந்த ஏ அணிக்கான நிறை நிரல் மாற்று அணியின் வரிசை இப்ப பாரு இந்த சென்டென்ஸ்ல எவ்வளவு தெரிஞ்சுக்கணும் நீங்கன்றத பாருங்க முதல் நிறைனா என்ன நிரல்னா என்ன நிறை நிரல் மாற்று அணினா என்ன அடுத்தது அணியினுடைய வரிசைனா என்ன எவ்வளவு தெரிஞ்சிருக்கணும் பாருங்க கான்செப்ட்ல அப்ப நிறை அப்படின்னா என்ன இப்ப பாருங்க இது அணியினுடைய வரையறை செவ்வக அடுக்கு அமைப்பை அணி என்று கூறுகிறோம் அணி வரையறு அப்படின்ட்டாங்கனாலே என்னது செவ்வக அடுக்கு அமைப்பை அணி என்று கூறுகிறோம் இப்ப இது வந்து இங்க இது கிடையாது நமக்கு இப்ப இதுதான் வேணும் கிடைமட்டத்தில் உள்ள அடுக்கு நிறை என்றும் கிடைமட்டம் கிடைமட்டம்னா என்னது இடமிருந்து வலமாக அப்ப இது என்னது நிறை வேற கலர்ல எழுதிக்கலாமா இது என்னது நிறை இது என்னது நிறை இது நிறை அப்ப எத்தனை நிறை இருக்குது மூன்று நிறை இருக்குது ரைட்டா எத்தனை நிறை இருக்குது மூன்று நிறை இருக்குது செங்குத்து மட்டத்தில் உள்ள அடுக்கு நிரல் செங்குத்து மேலிருந்து கீழாக அப்ப இது ஒரு நிரல் நிரல் இல் வருது அப்ப நில் நிரல் அப்படி ஷார்ட்கட் நில் நில்லுல இல் வருது அது மாதிரி நிரல் இப்ப நின்னுட்டு இருக்குது இதெல்லாம் புரியுதா நிரல் இது என்னது நிரல் நிரல் என்னது செங்குத்து மட்டத்தில் உள்ள அடுக்கு மேலிருந்து கீழாக அப்ப எத்தனை நிரல் இருக்குது நான்கு நிரல் இருக்கு எத்தனை நிறை இருக்குது மூன்று நிறை இருக்குது அணியின் வரிசையை குறிப்பிடும் போது முதலில் நிறைகளின் எண்ணிக்கையும் அதனை தொடர்ந்து நிரல்களின் எண்ணிக்கையும் இருக்கும் அப்ப 3/4 பெருக்கல் குறி இருக்குது ஆனா நீங்க உச்சரிக்கும் போது இப்படிதான் அணியினுடைய வரிசை என்ன 3/4 புரிஞ்சுதா இதுதான் அணியினுடைய வரிசை கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அணியினுடைய வரிசை ஆனா நமக்கு எதனுடைய வரிசை வேணும் நிறை நிரல் மாற்று அணி நிறை நிரல் மாற்று அணினா என்ன இப்ப பாருங்க எவ்வளவு வரையறை உங்களால சொல்ல முடியுது அப்படின்னு ரைட்டா அணியின் வரிசை அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுதலாம் என்னது முதலில் நிறை நிறைகளின் எண்ணிக்கை அதனைத் தொடர்ந்து நிறைகளின் எண்ணிக்கையும் இருக்கும் அணி செவ்வக அடுக்கு அமைப்பை அணி என்று கூறுகிறோம் கிடைமட்டத்தில் உள்ள அடுக்கு நிறை என்றும் செங்குத்து மட்டத்தில் உள்ள அடுக்கு நிரல் என்றும் அழைக்கப்படும் அடுத்த நிறை நிரல் மாற்று அணி புரியுதா ஏ என்ற அணியின் நிறைகளை நிரல்களாகவும் நல்லா புரிஞ்சுக்கணும் அழகா கொடுத்துருக்குது நிறைகளை நிரல்களாகவும் அல்லது நிரல்களை நிறைகளாகவும் மாற்ற கிடைக்கும் அணி என்னது நிறை நிரல் மாற்று அணி எனப்படும் ஏயின் நிறை நிரல் மாற்று அணியை எப்படி குறிக்கலாம் ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி குறிக்கலாம் ஏ டிரான்ஸ்போஸ் அப்ப என்ன சொல்லியிருக்காங்க நிறைகளை நிரல்களாகவும் புரியுதா புரியலையா அப்ப இங்க நல்லா கவனிங்க இது எழுதியும் செய்யலாம் இல்ல மாத்தியும் செய்யலாம் நிறைகளை நிரல்களாகவும் இப்ப இங்க என்னது நிறை எத்தனை நிறை இருந்துச்சு மூன்று நிறை இருக்குது இந்த மூன்று நிறை என்னவா மாறணும் நிறல்களாக மாறணும் ஏன்னா ரெண்டாவது தானே நிறைகள் அடுத்தது இந்த நிறைகள் என்னவா மாறணும் நிறைகளா மாறணும் இப்ப இதுதான் 4/3 இது கரெக்டான்னு பார்க்கணும் நீங்க அணிகளை எழுதிப்பார் கடகண்ணு இவ்வளவு விளக்கங்கள்லாம் ஒன் மார்க்கு தேவையில்லை நான் தான் சொல்றல ஒன் மார்க் படிக்கும் போது இதெல்லாம் நீ படிச்சினா பெரிய வகுப்பு போகும்போது உனக்கு புரியாம இருக்காது அதே மாதிரி நீ ஒருவேளை கிளாஸ் மிஸ் ஆயிருந்தா ஆப்சென்ட் ஆயிருந்தா உனக்கு புரியலன்னா கூட இப்ப இந்த ஒன் மார்க்க படிக்கும் போது இதெல்லாம் படிக்கும் போது கண்டிப்பா நீ புரிஞ்சுதான் போடுவ இப்ப இது என்ன பண்ணணும் நிரல்களை நிறைகளாக்கணும் அப்ப செங்குத்தா இருக்கிறத கிடைமட்டத்துல எழுதுறோம் அப்ப 1 2 9 இங்க செங்குத்தா இருக்கிறத கிடைமட்டத்துல எழுதுறோம் அப்ப 3 4 11 செங்குத்தா இருக்கிறத கிடைமட்டத்துல எழுதுறோம் 5 6 13 செங்குத்தா இருக்கிறத கிடைமட்டத்துல எழுதுறோம் 7 8 15 புரியுதாடாக்கனா நிறைகளை நிறைகளாக மாற்றிட்டோம் இப்ப இதனுடைய வரிசை எழுதணும் வரிசை எப்படி எழுதணும் நிறைகளின் எண்ணிக்கையை தொடர்ந்து நிறைகளின் எண்ணிக்கை எத்தனை நிறைகள் 4 நிறைகளின் எண்ணிக்கை எத்தனை 3 அப்ப 4/3
புரியுது அடிக்கண்ண. இது வந்து விளக்கத்தோட. இப்ப பார்த்த உடனே டக்குன்னு சொல்லணும். முதல் என்ன பண்ணிரு, ஒன் மார்க்ன்றதுனால போட்டித் தேர்வுல டக்குன்னு செய்யணும். ஒன் மார்க்குக்கு ஒரு நிமிஷம் தான். முதல் இதனுடைய வரிசை எழுதி என்னது நிறை பை நிரல், இல்ல கல் கூட போட்டுக்கோ, நிறைகள் பை நிரல்கள். நிறை எத்தனை? மூணு. அடுத்தது என்னது? நாலு. அப்படியே மாத்தி எழுதிடு, அவ்வளவுதான். நாலு பை மூணு. புரியுதா? இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணி ஏயினுடைய வரிசை. நிறை நிறல் மாற்று வரிசைன்னு என்னது? அப்படியே மாறிடும். புரியுதா? நிறைகள் என்னவா வந்துருச்சு? நிறைகளா வந்துருச்சு. நிறைகள் என்னவா வந்துருச்சு? நிறைகளா வந்துருச்சு. இவ்வளவுதான் டாக்கண்ணா, இவ்வளவுதான். சிம்பிள், அப்படி பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல செய்யற கணக்கு தான். ஆனா எத்தனை கான்செப்ட் தெரியணும் பாரு, கருத்துக்கள், இவ்வளவு கருத்துக்கள் தெரியணும். சரியா?